அன்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு 55வது நாளாக செப்டம்பர் திங்கள் 21ஆம் நாள் தொடங்கி தொடர்ந்து 55 நாட்கள் தமிழ்நாடு முழுவதிலும் H1N1 இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பாதிப்பு அதேபோல் பருவமழை பாதிப்புகளுக்கு இன்றைக்கு மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் காய்ச்சல் சிறப்பு மருத்துவ முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நேற்று மாலை வரை தமிழகத்தில் 48,187 முகாம்கள் நடத்தப்பட்டது. பள்ளிகளை பொறுத்தவரை 389 நடமாடும் மருத்துவ வாகனங்கள் இருக்கிறது. அந்த மருத்துவ வாகனங்களின் மூலம் 1,349 பள்ளிகளில் குழந்தைகளுக்கு இந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டது. இப்படி பரிசோதனைகள் செய்யப்பட்டதன் மூலம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதிலும் 76,08,504 பேர் இந்த 55 நாட்களில் மருத்துவ பயன் பெறுகிற வகையில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதில் 1,04,656 பேர் காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டு அனைவருமே இன்றைக்கு குணமடைந்திருக்கிறார்கள். பருவமழை காலங்களின் போது ஏற்படுகிற காய்ச்சல் பாதிப்புகள் இன்றைக்கு உடனடியாக கண்டறியப்பட்டு அந்த பாதிப்புகள் சரி செய்யப்படுகிறது. தமிழக வரலாற்றில் குறிப்பாக சுகாதாரத்துறையின் வரலாற்றில் தொடர்ச்சியாக 55 நாட்கள் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுவது என்பது இதுவே முதல் முறை. எனவே 55 நாட்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை 48,187, பள்ளிகளில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் 1,349. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவருடைய எண்ணிக்கை 76,08,504. சென்னையை பொறுத்தவரை இன்றைக்கு சென்னை மாநகரில் மட்டும் இன்றைக்கு கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் நேற்று வரை நடத்தப்பட்ட முகாம்கள் 3,562. மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் மருத்துவ முகாம்கள் என்கின்ற வகையில் நேற்று வரை 3,562 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் 233,919 பேர் சென்னையில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 216 மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் 516 பேர் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். டெங்கு மலேரியா போன்ற கொசு பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பதற்குரிய நடவடிக்கைகள் என்கின்ற வகையில் கொசு மருந்து அடிப்பது, புகை மருந்து அடிப்பது, அபேட் தெளிப்பது போன்ற பணிகளில் 3,278 களப்பணியாளர்கள் சென்னை மாநகரில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது தினந்தோறும் சென்னையில் 90 இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரே நாளில் அண்மையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் 200 வார்டுகளில் 200 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு அது இந்திய அளவில் ஒரே நாளில் 200 வார்டுகளில் 200 முகாம்கள் நடத்தப்பட்டது என்பதும் அதன் மூலம் சற்றொப்ப 90,000 பேர் மருத்துவ பயன் பெற்றது என்பதும் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை. அந்த சாதனையும் படைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைக்கு கொசு ஒழிப்பு பணிகளுக்கு தேவையான பிளீச்சிங் பவுடராக இருந்தாலும் கிருமி நாசினியாக இருந்தாலும் இன்றைக்கு கையிருப்பில் இருக்கிறது. கைத்தளிப்பான்கள் 229, விசைத்தளிப்பான்கள் 120 இன்றைக்கு கையிருப்பில் இருக்கிறது. இந்த மழைக்காலங்களில் பிளீச்சிங் பவுடர் போடுவது அவசியம். எனவே பிளீச்சிங் பவுடரை பொறுத்தவரை 31.29 டன் பிளீச்சிங் பவுடர் சென்னை மாநகரில் கையிருப்பில் இருக்கிறது. குளோரின் மாத்திரைகளை பொறுத்தவரை 93,189 குளோரின் மாத்திரைகள் கையிருப்பு இருக்கிறது. கையினால் எடுத்து சொல்லக்கூடிய இந்த புகைப்பரப்பும் இயந்திரங்கள் 229 இருக்கிறது. அதேபோல் இன்றைக்கு பூச்சிக்கொல்லிகளின் கையிருப்பு மருந்து பொறுத்தவரை பைரித்ரம் என்று சொல்லக்கூடிய மருந்து 3,120 லிட்டரும், டெமிபாஸ் என்கின்ற மருந்து 2,460 லிட்டரும், கொசு தெளிப்பான் என்கின்ற மருந்து 6,900 லிட்டரும் கையிருப்பில் இருக்கிறது. எனவே பாதுகாப்பான நிலையில் தமிழகம் இன்றைக்கு டெங்கு மலேரியா போன்ற பாதிப்புகளிலிருந்து பாதுகாப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் தமிழகத்தில் தொடர்ந்து 55 நாட்களாக மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.